குட்டி ஸ்டோரி, இது ஆன்மீக கதை. என்னைக்குமே பார்த்துட்டேன்னா நம்ம சொல்றத இறைவன் கேட்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவன் கேட்பார். நமக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சக்திக்கு நிச்சயமாக பலன் உண்டு. நீங்கள் என்ன சங்கல்பித்தாலும் அது அப்படியே நடக்கும்னு சொல்லுவாள். உங்கள் சங்கல்பம் சுவாமிகிட்ட சொல்லும்போது அப்படியே நடக்கும். அதான் ஆதிசங்கரோடைய அம்மா அப்பா குழந்தை வரம் இல்லை அவளுக்கு. எப்பவுமே மகாதேவன் கோயிலுக்கு போய் மகாதேவா சிவசிவா சம்போ மகாதேவான்னு சொல்லி கண்ணில் ஜலம் விட்டாழ்வாள். இறைவனை வேண்டிகிட்டே இருப்பாளாம். குழந்தை வரம் வேணும், குழந்தை வரம் வேணும், குழந்தை வரம் வேணும், குழந்தை. அசரதி ஒன்று கேட்குறது இவா, கேட்ட கேள்விக்கு பாருங்க, சுவாமிகிட்ட போயாச்சு அசரதி வருது. உனக்கு இறைவன் குழந்தையாக பிறப்பான், சாட்சாத் சிவனே பிறப்பார், அவர் தான் ஆதிசங்கரர். அவர் பிறந்தாருன்னா சங்கராங்கிற பேர் வைக்கணும். இத்தனை வயசுல சந்நியாசம் வாங்குவார் அப்படின்னு ரொம்ப அழகாக அவளுக்கு கேட்டிருக்கு. அதே போல அவ வந்து ஆதிசங்கரர் பிறக்கிறார். சின்ன வயசுல அவர் வந்து சந்நியாசத்தை பெறுகிறார். இது உலகம் முழுக்க சங்கர மடம் நிறவியுள்ளது. அம்பாளுடைய ஆலயங்களும் சிவக்ஷேத்திரங்களும் ஸ்ரீசக்கர பிரதிஷ்டையும் போன்ற பல்வேறு பிரதிஷ்டைகளை நிறவியுள்ளவர் ஆதிசங்கர பகவத் பாதால். இன்றைக்கி நம்ம மந்திரங்கள் ஸ்ரத்தையா நம்ம படிக்கிறோம், மந்திரங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், வேதாந்தங்களை தெரிஞ்சுக்கணும், அது ஆதிசங்கர பகவத் பாதால் தான். அந்த மாதிரி இறைவனை சதாகாலம் நம்பினா அவள் அம்மா அப்பா மகாதேவா மகாதேவாங்கிற நாமத்தை தவிர வேற எந்த நாமமும் அவருக்கு தெரியல. இப்போ அவளுக்கு அந்த அசரதி பகவானுக்கு அதோடைய காதில் போச்சு. அதுக்கு உண்டான அசரதி நமக்கு கேட்டது. இந்த மாதிரி நமக்கு வேண்டுதல் இறைவன் நம்ம வேண்டுதலை ஏற்றுப்பாரா, நிச்சயம் ஏற்றுப்பார். நம்பிக்கை தான். குழந்தைய நம்பி அம்மா அப்பா என் குழந்தை என்ன காப்பாற்றுவான்னு நினைப்பான். கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் பூர்ணமான நம்பிக்கை. கணவன் நினைப்பான், மனைவி இருக்கா, எனக்கு என்ன கவலை, குடும்பத்தை அவள் பார்த்துப்பா, பெரிய தெய்வம். மனைவி இருக்கா, கணவர் என்னை பார்த்துப்பார், அவர் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லையா. தங்க அண்ணா பேல ஒரு தைரியம், அண்ணன் தங்க பேல ஒரு தைரியம், அக்கா தம்பி பேல ஒரு தைரியம், தம்பி அக்கா பேல ஒரு தைரியம். இப்படி எல்லாமே பார்த்துட்டேன்னா இந்த பந்த பிணைப்புகளை இறைவன் உண்டாக்கி கொடுத்து அதில் நம்பிக்கைங்கிறத உண்டாக்கி கொடுத்து அந்த நம்பிக்கை முழுமையாக இறைவன் பேரில் செலுத்தினோம்னா அந்த இறைவன் நம்மளுடைய சொல்லை ஏற்றுக்கொள்வாருங்கிறதுல இந்த கதையே நமக்கு ஒரு பெரிய உதாரணம். ஆக உங்கள் வேண்டுதல் படிக்குமான்னு கேட்டால் நிச்சயம் படிக்கும், ஆத்மார்த்தமான வேண்டுதல் படிக்கும்னு சொல்லி இன்றைக்கி ஒரு ஆன்மீக கதை குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.